சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் சாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே ஆதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். பர்வ பர்வத சாஸ்திரஹ்ருத்போதக பர்வத பண்டிதேஷு உத்தம சௌங்கியத பர்வகிருத் சர்வ வித்யார்த்தினாம் பூஜித உர்வதி ராகவோ வீரபூர்வோ புத. இதனுடைய அர்த்தம் மதுரா வீரராகவ சுவாமி சாஸ்திரங்களுடைய மர்மமான உள்கிடக்கையான தாத்பரியங்களை போதிக்கும் பொழுது படிப்படியாக போதிப்பார். சாஸ்திரங்களை வார்த்தைகளை தெரிந்து கொண்டால் போராது, அதனுடைய ஹிருதயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய ஆசிரியர்கள் வார்த்தைகளுடைய அர்த்தங்களை மாத்திரம் சொல்லி நிறுத்தி விடுவார்கள். இவர் சாஸ்திரத்தினுடைய ஹிருதயம் என்ன, அதனுடைய உட்கிடக்கை என்ன என்பதை போதிப்பார். அப்படி போதிக்கும் பொழுது அதை படிப்படியாக போதிப்பார். பர்வத பருவம் என்றால் சிறு சிறு பகுதிகளுக்கு பேரு. ஒரு சாஸ்திர கிரந்தம் இருந்தால் அதை சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாஸ்திர கிரந்தங்களில் இருக்கிற சூக்ஷ்மார்த்தங்களை உள் உரை பொருள்களை போதிக்கிறவர். அவர் பண்டிதேஷு எப்படியானால் மலையானது மிகவும் உயரமாக இருப்பதாலே துங்கமாக என்று சொல்வோம். அந்த துங்கத்தன்மைக்கு சௌங்கியம் என்று பெயர். அது காரணமாக ஓங்கி நிற்கிறதோ அதே மாதிரி பண்டித கோஷ்டியிலே இவர் துங்கமாக இருந்து அதனாலே மலை போல இருந்தார். பிறகு பர்வகிருத் சர்வ வித்யா எல்லா மாணவர்களுக்கும் பருவத்தை பண்ணினார். பருவம் என்றால் உற்சவம், ஒரு கொண்டாட்டம் என்ற அர்த்தம். மாணவர்களுக்கு இவ்வாட்டத்தை எப்படி பண்ணினார் என்றால் மாணவர்களுக்கு புரியும்படியாக சாஸ்திரங்களை கற்பித்து அதனாலே மிகவும் கனமான மிகவும் கடினமான அர்த்தங்கள் எல்லாம் தங்களுக்கு புரிகிறது என்பதை அறிந்த மாணவர்கள் கொண்டாடினார்கள். பூஜித்தார்கள். இவர் அவர்களாலே பாராட்டப்பட்டார். குரு அதி ஈட்டு என்ற பதங்கள் சேர்ந்து குருவதீட் என்கிற ஒரு பதம் உருவாகிறது. குருக்களுக்கெல்லாம் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் தலைவரானவர் ராகவோ வீர வீர என்கிற பதத்தை பூர்வ முற்பகுதியில் கொண்ட ராகவ என்கிற பதத்தை பெயராக கொண்டவர் வீர ராகவர் என்பவர். வழக்கம் போல மூன்று சிறப்புகள் இன்றைய புதிய ஸ்லோகத்திலும் இருக்கின்றன. அதில் அந்த மூன்றிலே முதலாவது சப்தாலங்காரம் என்பது. இது இந்த ஸ்லோகத்தில் இரண்டு விதமாக இருக்கிறது. முதல் விதம் என்ன என்றால் நாலு அடிகளிலும் இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி இருக்கிறது என்றால் ஒரே எழுத்தாக இருக்கிறது. அந்த எழுத்து இர்வ என்கிற எழுத்து. பர்வதஹ பர்வதி குர்வதீட்டு பர்வதஹ நீங்க போனால் மூன்று
என்கிற பதம் வருகிறது, நாலாவது கூறுவாய் என்று வரிகளும் வருகிறது. அதனாலே தமிழிலே எதுகை என்று சொல்கிற அது தவிர சப்தம் வேறு விதமாக முடிவிலே ஒரே மாதிரியாக அஹா என்று விசர்க்கத்துடன் முடிகிறது. இப்படி பாதத்தினுடைய ஆரம்பத்திலேயும் முதல் இரண்டு எழுத்துக்களிலே பார்த்தால் அதிலேயும் பாத முடிவிலேயும் இந்த ஆரம்பம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, எப்படி அந்த அனுப்பிராகம் உருவாகியிருக்கின்றன என்று பார்த்தால் அதிலே வெவ்வேறு விதமாக இருக்கிறதுனாலே இந்த அதிகமாக திறக்கிறது. முதலிலே இருக்கிற பர்வதா என்பதிலே பர்வ என்பது பெயர் சொல், சஹா என்பது அதற்கு விகுதியாக வந்தது, சசில் பிரத்யம் என்று சொல்வார்கள். பர்வ என்றால் பருவம் பருவமாக என்று சொல்வதற்காக வந்த கிட்டத்தட்ட ஐந்தாம் வேற்றுமை உருவின் அர்த்தத்தை தருகிற என்கிற பிரத்யேகம். ஆனால் இரண்டாவது தடவை வந்திருக்கிற பர்வதா என்பது அப்படி கிடையாது. அங்கே சகா என்பது பிரத்யேகம் கிடையாது, பர்வதம் என்றே பெயர் சொல். அதிலே முதல் வேற்றுமை ஒருமை பர்வதா என்று வந்திருக்கிறது. மூன்றாவது வரியிலே பர்வ என்று மட்டும்தான் வந்திருக்கிறது. அந்த பர்வ என்பதற்கு உற்சவம் என்று அர்த்தம் சொன்னோம். நாலாவது வரியிலே வந்திருக்கிற இருள்வாய் என்பது ஒரே பதத்திலேயே வரவில்லை. குரு அதி என்கிற இன்று இரண்டும் சேரும் பொழுது சந்தியின் மூலமாக புணர்ச்சி விதிப்படி குரு அதி என்பது குருவதி என்றாயிருக்கிறது. அதனாலே இருள்வாய் என்பது வந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றிலேயும் ஒவ்வொரு விதமாக வந்து கடைசியிலே அந்த அமைந்தபடியாலே இது இன்னும் கூட அதிகமாக இருக்கிறது. சப்தாலங்காரம் வந்த விதம் விதம் விதமாக இருப்பதாலே. இது தவிர இந்த இருள்வாய் என்கிற எழுத்து வேறொரு இடத்திலும் கூட வந்திருக்கிறது. மொத்தம் நாம் ஏற்கனவே சொன்ன நாலு தடவை தவிர இன்னும் கூட இரண்டு தடவை வந்திருக்கிறது. படிப்படியாக என்ற இடத்திலே படி என்பது ரெண்டு தடவை வந்ததுனாலே கொஞ்சம் கொஞ்சமாக. அது தவிர வித்யார்த்தினாம் என்ற இடத்திலே சர்வா என்கிற பதத்திலேயும் அந்த இருவா என்பது வந்திருக்கிறது. அந்த பூர்வா என்கிற பதத்திலேயும் இருவா என்கிற பதம் வந்திருக்கிறது. அதனால் ஒவ்வொரு அடியிலும் இரண்டாவது எழுத்து வந்தது தவிர சர்வ சர்வ பூர்வ என்கிற வேறு பதங்களிலேயும் கூட இது வந்ததனாலே இது காதிலே அடிக்கடி ஒரே மாதிரி ஒலி ஒலிப்பதனாலே இந்த ஸ்லோகத்திலே சப்தாலங்காரம் அதிகம் என்று சொல்கிறோம். இப்பொழுது மூன்று சிறப்பம்சங்களிலே சப்தாலங்காரம் என்கிற சிறப்பம்சத்தை பார்த்தோம். அடுத்தது ஸ்லேஷாலங்காரம் என்பது பர்வ பதம் மூணு தடவை வந்திருக்கிறதே, மூணு தடவையிலையும் அது மூணு வெவ்வேறு அர்த்தத்திலே வந்திருக்கிறது. முதலடியிலே வேற அர்த்தம், இரண்டாவது அடியிலே வேற அர்த்தம். பர்வத பதத்துக்கு பர்வதம் என்றால் மலை, இந்த அர்த்தம் தமிழிலேயும் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது. அது இரண்டாவது அடியில் இருந்தால் பர்வா என்றால் படி, பல பருவங்களாக மகாபாரதத்தை 18 பருவங்களாக பிரித்திருக்கிறார்கள். 18 அத்தியாயங்கள் என்று சொல்லலாம். கரும்பிலே நிறைய பருவங்கள் இருக்கின்றன, கணுக்கள் என்று பெயர். பரமபதத்திலே
விரக்தி பருவம், நிர்வேத பருவம் என்பது போல பல பருவங்கள் இருக்கின்றன. ஒரு நூலின் சில பகுதி கிரந்தத்தினுடைய பாகங்களுக்கு பருவங்கள் என்று பெயர். இப்பொழுது இவர் கற்பிக்கிற சாஸ்திர கிரந்தங்கள் நியாயங்கள் வேத கிரந்தங்கள் இவற்றையெல்லாம் பருவம் பருவமாக பிரித்து இவர் கற்பிக்கிறார். அந்த அர்த்தம் முதலிலே முதலிடையிலே இருந்த பருவா என்பதற்கு. மூன்றாவதிலே ஏற்கனவே என்ன சொன்னார், எல்லாவற்றையும் திணிப்பதில்லை, கற்பிப்பதிலே வல்லவரானபடியினாலே அதற்கு ஒரு நல்ல முறை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார், அதன்படி பருவத பருவார் என்று. மூன்றாவதிலே வந்த பருவத்துக்கு உற்சவம் என்ற அர்த்தம் சொன்னோம், மாணவர்களுக்கு கொண்டாட்டம். இவ்வாறாக சிலேடை என்கிற இரட்ட பதம் கூட, அந்த நயம் கூட இரட்டித்திருக்கிறது. எப்படி என்றால், பருவதகா என்பதற்கு மலை என்றும் பருவப்படி என்றும் இரண்டு அர்த்தங்கள், பருவ என்பதற்கு ஆட்டம் என்றும் கொண்டாட்டம் என்றும் இரண்டு அர்த்தங்கள். இப்பொழுது இந்த புது வந்தன ஸ்லோகத்தினுடைய இரண்டு சிறப்பம்சங்களை பார்த்தோம். மூன்றாம் இன்றைய உபன்யாச விஷயம் என்ன என்பது இதிலே ஆரம்பத்திலேயே சூச்சிக்கப்படுகிறது என்பது. சூச்சனம் என்பதும் ஒரு நயம்தான். இன்றைக்கு தொடர்ந்து என்ன என்றால், மும்மணி கோவையிலே மெய்ப்படிக்கமானது பொன் வெறுப்பு என்று முடிகிறது எட்டாம். பொன்வெற்பு இன்றைய உபன்யாச தலைப்பு. பொன்வெற்பு என்றால் என்ற அர்த்தம். மலையை பற்றி இன்று பேசப் போகிறோமானாலே பருவதம் என்று இன்றைய அபிவந்தன ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. இது இன்றைய உபன்யாச தலைப்பை குறிப்பால் காட்டுகிறது. வெற்பு மலை பருவதம் பருவதக வரக பிராசம் ஸ்லேஷம் முத்ரா என்று மூன்று அணிகளும் அமைந்த ஸ்லோகமாக இந்த வந்தன ஸ்லோகமாக இந்த சுவாசம். அடுத்தது ஹயக்ரீவ வந்தனம். திஷம் துமே தேவ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருதாமதேம். இதனுடைய தமிழாக்கம் மொழிபெயர்ப்பு போல, பரிமுகத்தேவனே உன் தெரி அருள் அழைப்பின் பார்வை, பெரிய பேச்சு பொழிவு புரியனாய் எனையாக்கட்டும் என்று. ஸ்லோகத்திலே இருக்கிற எந்தெந்த பதங்கள் தமிழில் எப்படி எப்படி வந்திருக்கின்றன என்று பார்த்தால், மே தேவ என்ற தேவ என்பது பரிமுக தேவனே என்று இது வந்திருக்கிறது. ஹயக்ரீவன் என்கிற தேவனே. என்கிற பதம் உன் என்று வந்திருக்கிறது. தயா என்பது அருள் அலை என்று வந்திருக்கிறது. என்பது பின் பார்வை என்று தமிழிலே வந்திருக்கிறது. சரஸ்வதி என்பது என்பது பேச்சு என்று தமிழிலே வந்திருக்கிறது. என்பதற்கு பொழிவு என்று தமிழில இதிலே வந்திருக்கிறது. பேச்சு பொழிவு என்று என்பதற்கு பதில் பெரிய இன் பேச்சு, அதை நேரடியாக மொழிபெயர்க்காமல் அமிர்தத்துக்கு பெருமையும் இனிமையும் சிறப்புகளானபடியினாலே அந்த சிறப்புகளை சொல்லி அப்படிப்பட்ட பேச்சு பொழிவு எனக்கு வரட்டும் என்று. திசந்து என்பதற்கு பதில் உரியனாய் என்னை ஆக்கட்டும், உன்னுடைய பார்வையானது என்னை பேச்சு பொழிவுக்கு உரியனாக ஆக்கட்டும் என்ற பிரார்த்தனை, திசந்து என்கிற பிரார்த்தனை போல.
பரிமுகத்தேவனே உன் பெரியருள் அழைப்பின் பார்வை பெரியவின் பேச்சு பொழிவு குரியனாய் எனக்கட்டும். இப்பொழுது இன்றைய உபன்யாச விஷயம் மெய்ப்படிக்கமானது பொன்கற்பு என்பது. இதிலே நாம் இன்றைக்கு ஐந்தாறு விஷயங்களை பார்க்க போகிறோம். அதிலே முதலாவது விஷயம் இந்த இரண்டு வரிகளிலே இப்படி கன்றெடுத்த பாதம் கழுவ இப்படிக்கு மிக்கன்றெடுத்த பாதம் கழுவ மெய்ப்படிக்கமானது பொன்வெற்பு என்கிற இந்த இரண்டு வரிகளிலே இட்டிருக்கிற கையாளித்திருக்கிற பதங்கள் பெரும்பாலானவை ஆழ்வார்கள் பிரயோகித்த அதே பதங்கள். ஆழ்வார்கள் இதே கதையை, அதாவது படித்து மிக்கு பாதத்தை எடுத்த கதையையும் அந்த கழுவின கதையையும் சொல்கிறார்களே, அந்த பிரகரணங்களிலே எந்தெந்த பதம் இருக்கிறார்களோ அதே பதங்களை இங்கே பயன்படுத்தி இருக்கிறார் என்று காட்டுவது முதல் விஷயம். இரண்டாவது, எதற்கு படிக்கம் பற்றிய பேச்சு இங்கே? பெருமாளுடைய திருவடியை கழுவுவது பற்றிய பேச்சாயிற்று, பாதம் கழுவ என்று சொல்லியாயிற்று. உடனே படிக்கம் என்பானே பெருமாளுக்கு பாத்யம் சமர்ப்பிக்கும் பொழுதெல்லாம் அதை ஒரு படிக்கத்திலே வாங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற விதி இருக்கிறபடியினார்கள் பேசுகிறார். அதனால் இரண்டாவது விஷயமாக படிக்கம் தேவை என்பது பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இன்றைய மூன்றாவது விஷயம் திருவிக்கிரம பெருமாளுடைய திருவடியிலே பிரம்மதேவன் அலம்புவதற்காக ஜலமானது கங்கா நதி. அந்த கங்கா ஜலமானது மேருமலை என்கிற பொன்மலையிலே வர்ண பர்வதத்திலே விழுந்ததாக புராணங்கள் சொல்கின்றன என்று புராண ஸ்லோகங்களை அவற்றை மேற்கோள் காட்டி இந்த மூன்றாம் விஷயத்தை புரிந்து கொள்ள போகிறோம். நாலாவது, மேருமலையை பொன்கற்பு என்கிறாரே, அது தங்கத்தால் ஆனது என்பதற்கு என்ன பிரதான வசனங்கள் இருக்கின்றன? அந்த மேருமலை எப்படிப்பட்டது? அதை உள்ளே அதை பற்றின தகவல்கள் சிலவற்றை நாலாவது விஷயமாக இன்றைக்கு பார்க்க போகிறோம். அஞ்சாவது, மேருமலையானது பொன்வெற்பு என்பதை சுவாமி தேசிகர் சுபாஷித தீபியிலே வேடிக்கைகளுக்கு பயன்படுத்திக் கொள்கிறார். இந்த பொன் வெற்பை பயன்படுத்தி சில வேடிக்கைகளையும் சில அறிவுரைகளையும் வழங்குகிறார். இப்பொழுது இந்த ஐந்திலே முதலாவதை ஆரம்பிக்கலாம். முதலாவது, நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்கிற தமிழ் வேதத்திலே எந்தெந்த பதங்களை திருவிக்கிரமாவதாரத்திலே ஆழ்வார்கள் இட்டிருக்கிறார்களோ அவர்களிடமிருந்து அதே பதங்களை கடன் வாங்கி இங்கே மும்மணி கோவையிலே தேசிகர் பிரயோகம் பண்ணியிருக்கிறார் என்பது. அப்படி என்னென்ன பதங்கள் என்றால், ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம், வேதங்கும் மந்திரங்களிலே என்னென்ன பதங்கள் இருக்கின்றனவோ அவற்றை தமிழாக்கம் பண்ணி தேசிகர் இங்கே உபயோகப்படுத்தி இருக்கிறார் என்று. அந்த பதங்கள் இப்படிக்கு மிக்கு எடுத்த பாதம் என்று நாலு பதங்கள் என்று பார்த்தோம். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம், ஐந்து பதங்கள் மிக்கு அன்று எடுத்த பாதம் கழுவ என்று. இந்த ஐந்து பதங்களுமே வரிசையாக தொடர்ச்சியாக மிக்கன்றெடுத்த பாதம் கழுவ என்று வந்திருக்கிற பதங்கள். இந்த ஐந்துமே ஆழ்வார்களுடைய சூத்திகளிலிருந்து எடுத்தவை. வேறு விதமாக மாற்றி பரியாய பதமாக எடுக்கவில்லை. இதே பதங்களே
திவ்ய பிரபந்தத்திலே ஆழ்வார்களுடைய அருளி செயல்களிலே இருக்கின்றன என்று இன்றைக்கு பார்க்க போகிறோம். இதே பதங்கள் எங்கோ ஒரு இடத்திலே இருப்பதில்லை, இதே திருவிக்ரமாவதார வர்ணனையிலேயே இருக்கின்றன இந்த பதங்கள். அவற்றிலே முதலாம் திருநெடுந்தாண்டகம் என்கிற பிரபந்தத்திலிருந்து, திருநெடுந்தாண்டகம் என்கிற 30 பாசுரங்கள் கொண்ட பிரபந்தமானது, அது ஒரு தனிய கம்பீரமான பெரிய சாஸ்திரம் என்று சராசரப்பட்டது அருள் செய்வது வழக்கம். ஏதோ சில தமிழ் பாசுரங்கள் என்று மட்டும் நினைக்க கூடாது. அதிலே ஒரு பாசுரம் எப்பொழுது, ஒன்மிதியில் புனலுருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலும் எண்மதியும் கடண்டம் மீது போகி இருவி சிம்பின் கூடு போய் எழுந்து மேலை தந்தியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறவி அப்பால் மிக்கு மண் முழுதுமகப்படுத்து நின்ற வெந்தை. இதிலே எந்தை எம்முடைய தந்தையாரான திருவிக்ரமரானவர் எவ்வளவு பெரிதாக வளர்ந்தார் பார்த்தால், எண்மதியும் தன்மதியும் கடந்து, இதிலே மதி என்கிற பதத்திலே வேடிக்கைப்படுகிறார். மதி என்றால் சந்திர அர்த்தமும் மதி என்றால் புத்தி என்கிற அர்த்தமும் ரெண்டுமே தமிழிலே பிரசித்தமானவைதான். இந்த திருவிக்ரமனுடைய திருவடியானது எண்மதியையும் கடந்தது தன்மதியையும் கடந்தது. தன்மதி என்கிறார் என்றால் குளிர்ந்த மதி, அது சந்திரன். அந்த சந்திரலோகத்தையும் தாண்டி போயிற்று. எண்மதி என்றால் எண்ணி பார்க்கிற மதி, அது புத்தி. இந்த உள்ளத்து எண்மதி இருக்கிறதே தானம் பண்ணின பலி சக்கரவர்த்தியினுடைய மனசு, அதில் இருக்கிற புத்தி அதையும் தாண்டிட்டு, அதாவது அவனுக்கு எட்டாடி அவன் நினைக்காதபடி அவனுடைய சிந்தையை கடந்து அண்டம் மீது போயிற்று. இப்படி எண்மதியையும் ஒன்மதியையும் தாண்டி எங்கே போயிற்று என்றால், அண்ட மீது போகி இரு விசும்பினூடு போய் கதிரவனும் தவிர ஓடி தாரின் புறம் தடவி என்று நாலு சொல்கிறார். அண்டத்தை தாண்டிற்று, விசும்பு இருக்கிறதே ஆகாசம், இரு விசும்பு இருக்கிறதே. இரு விசும்பு என்றால் பெரிய ஆகாசம் என்ற அர்த்தம். இரு என்பதற்கு இரண்டு என்ற அர்த்தம் இங்கே கிடையாது, பெரிய ஆகாசம். அதன் ஊடு போய் அதன் வழியாக மேலே எழுந்து போயிற்று என்று. அதுக்கடுத்தது சந்திரலோகம் சூரியலோகம் இதையெல்லாம் தாண்டி போயிற்று. பிறகு தாரகையின் புறம் தடவி, நட்சத்திரங்கள் இன்னும் தூரத்திலே இருக்கின்றனவே, அந்த தாரகையினுடைய வெளிப்பகுதி எல்லாம் கொண்டே போய்விட்டது அந்த திருவடி. அப்பால் மிக்கு அதற்கும் அப்பால் அதிகமாகி என்று, அப்படி போய் மண் முழுதுமகப்படுத்து எல்லா பிரபஞ்சமும் தன்னுடைய திருவடிக்குள்ளே அகப்படும்படியாக பண்ணி நின்ற எந்தை என்று திருவிக்ரம வர்ணனை இருக்கிறது. இந்த திருநெடுந்தாண்டகத்து திருவிக்ரமிலிருந்து ஒரு பதத்தை போட்டிருக்கிறார், மிக்கு என்ற பதத்தை, அப்பால் மிக்கு என்று. இதே மாதிரி பார்த்தால் திருவிக்ரமாவதார வர்ணனை பல இடங்களிலே இருக்கிறது. அவற்றை எல்லாமே பார்க்க வேண்டும் என்பதற்காக பல இடங்களிலிருந்து ஒவ்வொரு பதமாக பொறுக்கி எடுத்து போட்டிருக்கிறார். இதற்கடுத்த பதம் அன்று என்கிற பதம், மிக்கு என்ற பதத்திற்கு அடுத்தது அன்று என்கிற பதம். அதுவும் இதே ஆழ்வாருடைய இன்னொரு பிரபந்தத்திலே, அம்மாநிலம் அவுணன்
பெருவேள்வியுள் சென்றிருந்த பெருமான் அருமாநிலம் அருமையான மிக பெரிதான இந்த பூமியை அன்று முன்னொரு காலத்தில் அளப்பான் அளப்பதற்காக பெருமான் திரிவிக்கிரமனாக நிலத்தை அளப்பதற்காக இதிலே அன்று என்கிற பதம் திருவிக்ரம அவதார கதையிலே அதை இங்கே மும்மணி கோவையிலே எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதற்கடுத்தது இதே ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் இன்னொரு பிரபந்தத்திலே பெரிய திருமடல் என்பதிலே திருவிக்ரமாவதார வர்ணனை பண்ணும் பொழுது இவ்வாறுகிறார். மின்னார் மணிமுடி போய் விண்தடவ மேலெடுத்த பொன்னார் கனைகளற்கால் ஏழுலகம் போய் கடந்து என்று மின்னார் மணிமுடி போய் விண்தடவ அந்த திருவிக்ரமனுடைய கிரீட்டமானது ரத்ன கிரீட்டமானது ஜொலிக்கிற ரத்ன கிரீட்டமானது மின்னார் மணிமுடி போய் விண் தடவ அது ஆகாசத்தை பரிசீலிக்கும் பொழுது மேல் எடுத்த இவருடைய பொன்னார் கனை கழல் கால் இருக்கிறதே பெருமாளுடைய திருவடியிலே கழல் என்கிற திருவாபரணம் இருக்கிறது. அந்த திருவாபரணம் கனை கழலாக இருக்கிறது. அதாவது இனிய ஒலிகளை எழுப்புகிறது. அது தங்கத்தால் பண்ணின திருவாபரணமானபடியினாலே பொன்னார் கனை கழலாக இருக்கிறது. அந்த கழலை அணிந்த கால் இவராலே மேல் எடுக்கப்பட்டது அளப்பதற்காக. அந்த கால் ஏழு உலகம் போய் கடந்து சப்தங்களையும் தாண்டி போயிற்று என்று வர்ணனை பெரிய திருமடல் என்கிற பிரபந்தத்திலே இருக்கிறது. அதிலே எடுத்த கால் என்றிருக்கிறது. இங்கே மும்மணி கோவையிலே மிக்கு அன்று எடுத்த பாதம் என்று எடுத்த என்கிற பதத்தை பெரிய திருமடலில் இருக்கிற திருவிக்ரமாவதார வர்ணனத்திலிருந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார். அடிக்கடி ஆழ்வார்களுடைய சூக்திகளிலே வருவது இதே சந்தர்ப்பத்திலே என்னுடைய பாதத்தால் யானளப்பன் இதே பெரிய திருமடலிலே பெருமாள் பலி சக்கரவர்த்தியிடம் என்னுடைய பாதத்தால் யான் அளப்பன் என்று வேறு ஒரு ஆழ்வாரும் மண்ணளந்த பாதமேயே என்று மண் அளந்தான் அவனுடைய பாதத்தை பாதம் என்கிற பதத்தாலே சொல்லுகிறார். இவ்வாறாக மிக்கு அன்று எடுத்த பாதம் என்பது வெவ்வேறு திவ்ய பிரபந்த மொத்தம் 24 பிரபந்தங்கள் இருக்கின்றனவே அவற்றிலே வெவ்வேறு பிரபந்தங்களிலிருந்து இதே சந்தர்ப்பத்திலே பயன்படுத்திய பதங்கள் என்று தெரிகிறது. அடுத்தது கழுவ என்கிற பதம் அது இன்னொரு பிரபந்தத்திலிருந்து வருகிறது. அங்கை நீர் ஏற்றா கால் கழுவ அழகிய கையிலே நீர் அந்த பலி சக்கரவர்த்தியும் விந்தியாவளியுமாக தானத்திற்காக தாரை வார்த்து கொடுத்த அந்த ஜலத்தை ஏற்றார்க்கு யாசகன் ஏற்றுக்கொண்ட அந்த வாமனனுக்கு திருவிக்ரமனாக வளர்ந்த நிலையிலே அலர்ந்தோன் புஷ்பத்திலே வசிக்கிறவன் பத்மத்திலே இருக்கிறவனான அந்த பிரம்மாவானவன் அவர் எப்பொழுதுமே சரசிஜம் வாசன் தாமரையில் வசிப்பவன் தாமரையோன் அவர் தன்னுடைய சத்தியலோகத்துக்கு வந்த பெருமாள் திருவடியை தன்னுடைய கமண்டலு ஜலத்தினாலே பாத்திய ரூபமான உபசாரமாக கழுவ இந்த பிரபந்தத்திலே கழுவ பதம் இருக்கிறது. இந்த செய்யுளிலே அந்த கழுவா என்பதையும் எடுத்துக்கொண்டார். இதுவரையில் என்ன பார்த்தோம் என்றால் அஞ்சு வெவ்வேறு பிரபந்தங்களிலிருந்து திரிவிக்ரமாவதார வர்ணனை சந்தர்ப்பங்களை எடுத்து பார்த்தோம். அதிலே
ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொரு பதத்தை எடுத்து மிக்கு அன்று எடுத்த பாதம் கழுவ என்று ஐந்து பதங்களை அதிலிருந்து தேர்ந்தெடுத்து கொண்டு அவற்றை சேர்த்து மும்மணி கோவையிலே இப்படிக்கு மிக்கன்றெடுத்த பாதம் கழுவ என்கிற வாக்கியத்தை என்கிற சொற் கோவையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது இதுவரை பார்த்ததனுடைய சாரம். சுவாமி தேசிகன் தான் ஆழ்வார்களுக்கு கடன்பட்டிருப்பதை இவ்வாறு தெரிவிக்கிறார். இன்றைய உபன்யாசத்தினுடைய முதல் பகுதி முடிந்தது. இப்பொழுது இரண்டாம் பகுதி. மெய்ப்படிக்கமானது, படிக்கம் என்று ஒரு பதம் இருக்கிறது. திருவாராதனத்திலே இருக்கிற பாத்திரங்கள், பாத்திர விசேஷங்களுக்கு கலை சொற்கள் உண்டு. வட்டில்கள், திருமணி, படிக்கம், உத்தரணி, தூபக்கால், தீபக்கால் என்று பாத்திரங்களுக்கு பெயர்கள் இருக்கின்றன. திருக்காவேரி என்பது கூட ஒரு பாத்திரத்தினுடைய பெயர். அந்த பாத்திரங்களிலே படிக்கம் என்பது பிரதிக்ரஹ பாத்திரம் என்று சொல்லப்படுவது. ஐந்து வட்டில்களுக்கும் பின்னால் இந்த படிக்கத்தை வைத்து எப்படி திருவாராதனத்தின் பொழுது பிரக்ரியை என்று கேட்டால், பெருமாளுக்கு சமர்ப்பித்த அர்க்ய ஜலத்தையும் பெருமாளுக்கு சமர்ப்பித்த பாத்திய ஜலத்தையும் பெருமாளுக்கு சமர்ப்பித்த ஆசமனீய ஜலத்தையும் கடைசியிலே பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுகிற திருமஞ்சன ஜலத்தையும் எல்லாவற்றையுமே இந்த படிக்கத்தில் தான் வாங்கிக் கொள்வது வழக்கம். அது திருவாராதன பிரயோகத்திலே நமக்கு ஆச்சாரியர்கள் சொல்லிக் கொடுத்த நெறியும் கூட. இந்த சந்தர்ப்பத்திலே இதே காரியம் நடைபெறுகிறது. பிரம்மாவா பாத்தியம் சமர்ப்பித்தார் திருவிக்கிரமனுடைய திருவடியிலே. பாத்தியம் சமர்ப்பித்தாருக்கு திருவாராதன பிரயோகத்தில் சொல்லிக் கொடுத்தார் போலே அந்த பாத்தியத்தை ஒரு பிரதிக்ரஹ பாத்திரத்தை ஏற்றிக்கொள்ள வேண்டுமே. பெருமாளுக்கு திருவாராதனத்துக்கு பண்ணுகிற பாத்திரங்கள் எல்லாம் வெள்ளியாலேயோ தங்கத்தாலேயோ பண்ணி இருக்க வேண்டும். அப்படி ஒரு பொன் பாத்திரமாக ஆத்திய ஜலத்தை ஏற்றுக்கொண்டது மேருமலை என்று இங்கே வர்ணனை. இப்பொழுது நாம் இந்த இரண்டாம் பார்க்க போவது திருவாராதன பிரயோகத்திலே படிக்கம் என்பதனுடைய பிரயோக உபயோகத்தை பற்றி. அஞ்சு வாக்கியங்கள் இப்பொழுது ஆன்மீக புஸ்தகத்திலிருந்து, கோபால ஆன்மீகத்திலிருந்து. பாத்திய பாத்திராஜலமய மூலமந்திரேண பகவன்னிதம் பாத்தியமிதி ஆவேதனாதி கிருத்வா பாதயோ கிஞ்சித் மனசா பிரக்ஷாள்ய சேஷம் பாத்திய பிரதிக்ரஹ பாத்ரே பிரக்ஷிபேதி. வாஸ்தவத்திலே அஞ்சு வாக்கியங்கள் இல்லை, அஞ்சு காரியங்களை சொல்லுகிற ஒரே வாக்கியம். என்ன அஞ்சு காரியங்கள்? பாத்தியம் சமர்ப்பிப்பது என்பதிலே அஞ்சு காரியங்கள் இருக்கின்றன. சமர்ப்பிப்பவனுக்கு, ஆராதனம் பண்ணுபவனுக்கு. முதல் காரியம் பாத்திய பாத்திராஜலம். நாம் வட்டில்களிலே அர்க்யத்துக்கென்று தனி வட்டில், பாத்திய தீர்த்தத்துக்கென்று தனி வட்டில், ஆசமனிய தீர்த்தத்துக்கென்று தனி வட்டில் வைத்திருக்கிறோமே, அதுல இரண்டாவதாக இருக்கிறது பாத்திய வட்டில். அதிலிருந்து ஜலத்தை எடுத்துக்கொண்டு ஒரு உத்தரணியினாலே எடுத்துக்கொண்டு இரண்டு தடவை இதை சமர்ப்பிப்போம் பாத்தியத்தை. இது முதல் காரியம், பாத்திய வட்டிலில் இருக்கிற ஜலத்தை உத்தரணியினாலே எடுத்துக்கொண்டு. இரண்டாவது காரியம் வாச்சிக்கமான காரியம். அதாவது நமக்கு மூன்று கரணங்கள் இருக்கின்றன, மனசு, வாக்கு, காயம் என்று. மனசாகிறோம், வாக்காலே பேசுகிறோம், காயத்தாலே காரியங்களை செய்கிறோம். பாத்திய பாத்திரத்திலிருந்து ஜலம்
சேர்த்துக் கொண்டோ என்பது உடலாலே செய்ய வேண்டிய காரியம். பிறகு பாத்தியம் சமர்ப்பிப்பதற்கு வாய்க்காலே செய்ய வேண்டிய காரியமும் இருக்கிறது. அது என்ன என்றால், மூல மந்திரேண பகவன் இதம் பாத்தியம் இது ஆவேதனாதி கிருத்வா. மூல மந்திரம், திருமந்திரம், அஷ்டாங்கம், எட்டெழுத்து மந்திரம் என்றெல்லாம் சொல்லப்படுகிற ஒரு மந்திரத்தை அப்பொழுது ஓத வேண்டும். அந்த மந்திரத்தை சொல்லி, பகவானே இந்த பாத்தியத்தை சுவீகரிப்பீராக என்று பிரார்த்தித்து அவருக்கு தெரிவித்து அதற்கு பிறகு அந்த பாத்தியத்தை சமர்ப்பிக்க வேண்டும். இது வாச்சிக்க காரியம். அடுத்தது மறுபடியும் நாம் பண்ண வேண்டிய காயிகமான காரியம், பாதையோ கிஞ்சித் தத்வா. பெருமாளுடைய இரண்டு திருவடிகளிலேயும் ஒரு சொட்டு அந்த பாத்திய தீர்த்தம் விழும்படியாக கொடுக்க வேண்டும். பிறகு மூன்றாவதாக ஒரு காரணம் இருக்கிறது, மனது. அதனாலே செய்ய வேண்டிய காரியமும் ஒன்று இருக்கிறது, மனசா பாதவு பிரக்ஷாள்ய என்று. தான் மனசுக்குள்ளே நினைத்து கொள்ள வேண்டும், பெருமாளுடைய இரண்டு திருவடிகளையும் முழுதாக அலம்பி விட்டதாக நினைத்துக் கொள்ள வேண்டும். பெருமாள் விக்கிரகத்தையோ சாலங்கிராமத்தையோ முழுதாக அலம்புவது என்பது திருமஞ்சன சமயத்திலே நடக்கலாம், அது வேறு. பெருமாளுடைய திருவடியை முழுதாக என்பது கூட பாத்திய சமர்ப்பண காலத்திலே மனசினாலே முழுதாக அலம்புவதாக எண்ணி வாஸ்தவத்திலே ஒரு உத்தரணி ரெண்டு உத்தரணி ஜலத்தை அங்கே சமர்ப்பித்தால் போதும். இதுதான் பாத்திய சமர்ப்பணம் என்பது. பாத்திய சமர்ப்பணத்திலே அஞ்சாவது பகுதி, சேஷம் பாத்திய பிரதிக்ரஹ பாத்திரே நிக்ஷிபேத். அவருக்கு சமர்ப்பித்த பிறகு உத்தரணியிலே மீதி இருக்கிறதே அந்த தீர்த்தத்தை படிக்கம் என்கிற பிரதிகிரக பாத்திரத்திலே சேர்த்து விட வேண்டும். அந்த சாப்பிடுவதற்கு பயன்பட போகிறது. அந்த படிக்கத்திலே அதை சேர்ப்பது முக்கியமான காரியம். இதில் இந்த அஞ்சு காரியங்களிலே கையாலே காரியம் பண்ணி, வாக்காலே காரியம் பண்ணி, மனசாலே காரியம் பண்ணி, கடைசியிலே அந்த பாத்திய தீர்த்தத்தை படிக்கம் என்கிற பாத்திரத்திலே ஸ்வீகரிக்க வேண்டும், வைக்க வேண்டும். இப்படி ஐந்து பகுதிகள் இருக்கின்றனவே பாத்திய சமர்ப்பணத்திலே. இதிலே ஐந்தாவதாக இருக்கிறது சேஷம் பிரதிக்ரஹ பாத்திரே பிரக்ஷிபேத் என்று. அதைத்தான் மும்மணி கோவிலே நாலாம் வரியிலே கூறுகிறார், மெய்ப்படிக்கானது பொன்வெற்பு என்று. இதிலே நாலாவது இருக்கிறதே பாதவு பிரக்ஷா அல்ய என்று. அதே மூன்றாம் வரியிலே கழுவ என்ற பதத்தாலே சொல்லி ஆயிற்று. இதிலே இரண்டாவது வரி இருக்கிறதே மூலமந்திரேன ஆவேதனாதி கிருத்வா என்று. அதை முதல் வரியிலே சொல்லி ஆயிற்று. முதல் வரியில் எங்கே என்றால் தேட என்ற இடத்திலே வேதங்கள் தேடும்படியாக பாத்திய சமர்ப்பணம் நடக்கிறது என்று சொன்னபடியாலே வேத மந்திரமான மூல மந்திரத்தினாலே ஆவேதனத்தை பண்ணி பாத்தியம் சமர்ப்பிக்கிறார் என்று சொல்லி ஆயிற்று. மற்றவற்றை வேறு இடத்திலே பார்த்துக் கொள்ளலாம். இப்பொழுது என்ன, மனோவாக்காயம் என்று மூன்று கரணங்கள் இருக்கின்றனவே, அந்த மூன்றுக்கும் பங்கிருக்கிறது பெருமாதம் கழுவல் என்கிற அன்றாட செயலிலே. திருவாராதனத்திலே ஒரு சிறிய பகுதி அது. மனதாலே அலம்புவதாக கொள்ள வேண்டும், உண்மையிலேயே பாதத்தை அலம்பாவிட்டாலும் பரவாயில்லை. வாயினாலே மந்திரம் சொல்ல வேண்டும். உடலாலே என்ன என்றால் உத்தரணியிலே பாத்தியவட்டிலிருந்து தீர்த்தத்தை எடுத்து பெருமாள் சமீபத்திலே கொண்டு போய் சமர்ப்பித்து பிறகு மீதி இருப்பதை படிக்கத்திலே சேர்த்து விட வேண்டும்.
இப்பொழுது இந்த திருவாராதன பகுதி இருக்கிறதே பாஜ்யம் என்கிற பகுதி, இதுதான் திருவிக்ரம அவதாரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பிரம்மா திருவிக்ரமனுக்கு பாஜ்யம் சமர்ப்பித்தார். அப்போது கூட உண்மையிலேயே திருவடியிலே ஒரு சின்ன பகுதியிலே ஜலத்தை சேர்த்தார். ஆனா பிரம்மா வட்டிலுக்கு பதில் கமண்டூல் வச்சிருந்தாரே தவிர படிக்கும் எங்கே வைத்திருந்தார் என்று கேட்டால், பாத்திய வட்டியலாக தன் கமண்டுருவை வைத்துக் கொண்டால் படிக்கமாக இவர் ஒன்றும் வைத்துக் கொள்ளவில்லை என்றாலும் கூட மேருமலையானது தானே படிக்கமாக ஆயிற்று என்று கவி நயம் பண்ணுகிறார். இந்த கருத்து இருக்கிறதே மேருமலையானது பாத்திய சமர்ப்பணத்திலே படிக்கமாயிற்று என்று, இது புது கருத்து தான், தேசிகருடைய சொந்த கருத்து தான், பூர்வாச்சாரியர்களுடைய கருத்து இல்லை. எந்த பழைய நூலிலும் சொல்ல இலக்கிய நயத்துக்காக தேசிகன் சேர்த்திருக்கிறார். மேருமலையானது படிக்கமாக செயல்பட்டது என்று. அப்பொழுது சமர்ப்பித்த பாத்திய தீர்த்தமானது கங்கா நதி ஆயிற்று. அந்த கங்கா நதி பிரவகித்து மேருவனுடைய உச்சியிலே விழுந்தது. அப்படியெல்லாம் புராணங்கள் சொல்கின்றன. அந்த புராண வர்ணனைப்படி பார்த்தால் அந்த மலையை படிக்கமாக சொல்வதிலே பொருத்தம் இருக்கிறது. புராணங்களிலே படிக்கும் என்று சொல்வதில்லை, இந்த உருபணம் இருக்கிறதே அது தேசிகராக பண்ணி கொண்டது. மும்மணி கோவையிலே அதிகப்படியாக நடக்கிற கவிநயம் இந்த உருவகம். இப்பொழுது அந்த பொன் வெப்பானது படிக்கமாக ஆகிறது என்றாரே, அதில் ஏதாவது பொருத்தம் இருக்கிறதோ? ரூபணம் உருவகம் என்றால் மிகவும் பொருத்தமாக பண்ண வேண்டும். படிக்கத்துக்கும் அந்த மேருமலைக்கும் என்னென்ன ஒப்புமைகள் இருக்கின்றன என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். யோசித்தால் மூன்று விதங்களிலே பொருத்தம் தெரிகிறது நமக்கு. ஒன்று, படிக்கம் என்பது கோவில்களிலேயும் கிரகங்களிலேயும் வெள்ளியாலோ பொன்னாலோ பண்ண வேண்டும், அப்படி இருப்பது வழக்கம். இங்கே மேருமலையானது பொன் வெற்பு பொன்னாலே பண்ணினதாக இருக்கிறது. இரண்டாவது, படிக்கத்திலே பாத்திய ஜலத்தை சேர்ப்பது வழக்கம். இங்கே கங்கா ஜலம்தான் பாத்திய ஜலம், அது மேருவிலே வந்து விழுகிறது என்று புராணம் சொல்கிறது. அதனாலே பாத்திய ஜலம் படிக்கத்திலே விழுவது போல இந்த மேருவிலே விழுந்தாயிற்று என்பது இரண்டாவது பொருத்தம். மூன்றாவது பொருத்தம் அளவு. பாத்திய ஜலம் எவ்வளவு இருக்கிறதோ அதற்கேற்ற படிகத்தினுடைய அளவு இருக்கும். நாம் ஒரு சின்ன புத்திரனியிலே பாத்திய ஜலத்தை சமர்ப்பிக்கிறோம், அதுக்கு சின்னதாக ஒரு படிக்கம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கங்கா பிரவாகம் இருக்கிறது, அது மிகவும் பெரிய பிரவாகமாக வந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய பிரவாகம் வரும் பொழுது அந்த படிக்கமும் அதற்கேற்ற மாதிரி மிக பெரிய அளவு கொண்ட படிக்கமாக இருக்க வேண்டுமே. அப்படி அளவில் பெரிதான படிக்கமாக ஆகிறது மேருமலை. மேருமலைங்கிறது மற்ற மலைகளெல்லாம் பெரிய மலை. அது இங்கே பொருத்தமாக ஜலத்தை சீகரிக்கக்கூடிய பிரதிகிரக பாத்திரமாக அமைகிறது. ஆகையாலே உருவக பொருத்தங்களை பார்க்கும் பொழுது அளவு பொருத்தம், காரிய பொருத்தம், உலோக பொருத்தம் என்று மூன்று பொருத்தங்கள் இருக்கின்றன. இதுவரையிலே இன்றைய உபன்யாசத்திலே இரண்டு பகுதிகள் முடிந்தன. முதல் பகுதியிலே ஆழ்வார் பிரபந்தங்களில் இருக்கிற பதங்களுடைய தாக்கம் தேசிகனுக்கு ஏற்பட்ட அதே பதங்களை பிரயோகித்திருக்கிறார் என்பது. இரண்டாவது விஷயம், படிக்கம் என்பது திருவாராதனத்திலே பிரதிக்கிரக பாத்திரமாக இருப்பதை ஆன்மீகங்கள் எப்படி உணர்த்துகின்றன, இங்கே மேருமலையானது படிக்கமாக ஆனது எப்படி பொருந்துகிறது என்பவற்றை பார்த்தோம். அடுத்தது மூன்றாவது பகுதி. இந்த மூன்றாவது பகுதியிலே கங்கா ஜலம் மேருமலையிலே விழுந்தது என்பதற்கான ஸ்லோகங்கள். தத பிரபவதி பிரம்மன் சர்வ பாபஹரா சரிதி கங்கா தேவா அனுலேபன பிஞ்சரா என்று ஆரம்பித்து, மேரு பிருஷ்டே பபத்துச்சைஹி நிஷ்க்ராந்தா சசி மண்டலாத் ஜகத பாவ சாய
பிரஜாதி சதுர்திஷம் என்ற ஸ்லோகங்கள். இதனுடைய அர்த்தம் பிரம்மன்னே பிரம்மவே சர்வ பாப ஹரா சரிதி எல்லா கங்கா என்ற அதனுடைய பெயர். ததஹ திருவடியிலிருந்து பிரபவதி உண்டாகிறது. அது தேவலோகத்திலே பாய்வதனாலே தேவாங்கனாங்காம் அங்கனால் ஸ்ரீ, அங்கனாம் என்றால் அவயவங்களுடைய அர்த்தம். அங்கனாங்க தேவ மாதுகள் இருக்கிற அப்சரஸ்ரீகள் உட்பட அவர்களுடைய அங்கங்களிலே இருக்கிற அனுலேபனம் இருக்கின்றனவே, சந்தனம் முதலிய பூச்சுகள் அவற்றாலே பிஞ்சரா நிறம் பெற்றவையாக, அதாவது தேவ மாதுகள் அந்த கங்கா நதியிலே குளிப்பதனாலே கங்கா நதிக்கு ஏற்றமும் உண்டு, தேவ மாதுகளுக்கும் கங்கா நதியில் குளிப்பதாலே ஏற்றம் உண்டு. அப்படிப்பட்ட கங்கா நதியானது நேரு பிருஷ்டே பதத்யுச்சைஹி உயரத்திலிருந்து வேகமாக மேருவினுடைய பிருஷ்டத்திலே பின்புறத்திலே பதத்தி விழுகிறது. எங்கிருந்து? நிஷ்கிராந்தா சசி மண்டல சந்திரமாலிருந்து வெளி கிளம்பி கங்கா பிரவாகமானது மேரு உச்சியிலே வந்து விழுகிறது. எதற்காக மேருவுக்கு வந்தது? ஜகத பாவன இந்த லோகங்களை எல்லாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்கிற உத்தேசத்தோடு மேருமலையிலே கங்கை வந்து விழுந்ததாம். நாம் பெருமாள் சமர்ப்பிக்கிற பாத்திய தீர்த்தத்தை பிரதிகிரக பாத்திரத்திலே படிக்கத்திலே வாங்கிக் கொள்வதும் கூட இதே உத்தேசத்தோடு கூடதான். பாவனார்த்தாய அதன் மூலமாக பரிசுத்தி ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் படிக்கத்திலே முதலிலே அதை சுவீகரிக்கிறோம். இப்படி மேருமலையிலே வந்து வீழ்ந்த ஜலமானது நாலு திக்குகளுக்கும் பிரயாதி போகிறது. அதே மாதிரிதான் பெருமாள் தீர்த்தம் பிரதிகிரக பாத்திரத்திலே இருப்பது நிறைய பேருக்கு பெருமாள் தீர்த்த பிரசாதமாக கொடுக்கப்பட்டு அவர்களை எல்லாம் பரிசுத்தப்படுத்துகிறது. ஆத்ம ஜானி ஆனவரே என்று கூப்பிட்டு பிரம்மன் என்ற பதத்துக்கு அது அர்த்தம். பிறகு இந்த கதை புராண கதை சொல்லப்படுகிறது. சந்திர மண்டலத்திலிருந்து வெளிவந்த கங்கையானது எல்லா பாவங்களையும் போக்கடிக்க வல்ல நதியான கங்கையானது ஆகாச கங்கையாக பாய்கிறது. தேவ மாதர்களின் உடல் பூச்சு கலந்து வருகிறது கங்கைக்கு. இதிலே மூன்று அடைமொழிகள், மூன்று வித பெருமைகளை பேசுவதற்காக இடத்தாலே பெருமை, அழகிகளாலே பெருமை, பயனாலே பெருமை என்று. இத்தகைய கங்கையானது மேருவின் பின்புறத்திலே விழுகிறது. மிகவும் உயரத்திலிருந்து விழுகிறது, நன்றாக விழுகிறது. அதன் பிறகு நாளாக பிரிகிறது, நாலு திக்குகளையும் பிரவகிக்கிறது. உலகங்களை தூய்மைப்படுத்துவதற்காக இது நடைபெறுகிறது என்பது புராண வசனத்தினுடைய அர்த்தம். இப்படியாக பாத்திய தீர்த்தமான கங்கா நதியானது மேருமலையிலே விழுவதாலே மேருவை படிக்கமாக சொன்னது பொருந்துகிறது என்றாயிற்று. இதுவரையிலே மூன்று விஷயங்களை கேட்டாயிற்று. ஆழ்வார் பற்றி அவர்களது சொற்களையே கையாள என்பது முதலாவது விஷயம். ஆன்மீகத்தில் கூறிய ரீதியிலே பாத்திய தீர்த்தத்தை படிக்கத்தில் பிரதிகிரகிக்க வேண்டும், அது பிறகு ஸ்ரீபாத தீர்த்தமாக பயன்படும் என்பது இரண்டாவது விஷயம். வாஸ்தவமாகவே பாதம் கழுவிய ஜலமானது மேருமலையிலே வந்ததாக ஸ்ரீ விஷ்ணு புராணம் வர்ணிக்கிறது என்பது மூன்றாவது விஷயம். அடுத்து நாலாவது விஷயம், பொன் வெர்ப்பு என்கிற மேருவை பற்றி சில தகவல்கள், பல புராணங்களிலிருந்து எடுத்த தகவல்கள். இரண்டாவது, மேரு பிரபஞ்ச மத்தியத்திலே இருப்பது. மூன்றாவது, மேரு உலகத்துக்கு அச்சமானது, அச்சானது.
நாலு மேருவை சூரியனும் கிரகங்களும் நட்சத்திரங்களும் சுற்றி சுற்றி வருகின்றன. ஐந்து மேருவிலே தேவர்கள் வசிக்கிறார்கள். ஆறாம் மேரு எல்லா இடங்களுக்கும் வடக்கிலே இருப்பது. ஏழாம் மேருவை பார்ப்பதோ அங்கு போவதோ நம்மாலே ஆகாது, முடியாது. எட்டாவது மேரு மிகவும் உயரமானது. மேருவை பற்றி இந்த தகவல்கள் பல ஆகரங்களிலிருந்து நமக்கு கிடைக்கின்றன. அதிலே முதல் இன்றைக்கு மிகவும் முக்கியமானது மேரு தங்கமலை என்பது. ஏனென்றால் மும்மணி கோவிலே பொன் வெற்பு என்று சொல்லி இருக்கிறதே தவிர மேரு என்ற பெயரை காணும். பொன் வெற்பு என்றாலே அது மேருதான். மேருவை பற்றிய வர்ணனை பல இடங்களிலே வருகிறது. அதிலே ஒன்று மகாபாரதத்திலே சபா பர்வத்திலே அங்கே இருக்கிற ஸ்லோகம் இதோ. சததர்ஷ மகாமேரும் சிகராணம் பிரபும் மகத் சங்காஞ்சனமயம் திவ்யம் சதுர்வர்ஷம் துராஹசதம் ஆயதம் சதசாஹஸ்ரம் யோஜனாந்து சுஸ்திதம் ஜ்வலந்தம் அஜலம் மேரும் ஏஜோ ராசி மனுத்தமம் என்று இரண்டு ஸ்லோகங்கள் சபா பர்வத்திலே. இதனுடைய அர்த்தம் அவன் மகாமேரு என்கிற மலையை பார்த்தான். அது எப்படி இருந்தது என்றால் காஞ்சனமயம் தங்கமயம். பெற்றிருந்தது சதுர்வருஷம் நாலு பூப்பிரதேசங்களை நாலு வருஷங்களை கொண்டிருந்தது. துராதம் யாராலும் நெருங்க முடியாததாக இருந்தது. ஆயதம் சதசா யோஜனை தூரம் நீண்டதாக இருந்தது. ஒரு யோஜனை என்பது கிட்டத்தட்ட 10 மைல். பிறகு ஜுவலந்தம் ஜொலித்துக் கொண்டிருந்தது. அச்சம் மலையாக இருந்தது, அசங்காமல் இருந்தது. சுஸ்திதம் நன்றாக நிலை பெற்றிருந்தது. தேஜோராசிம் ஒளிப்பிழம்பாக இருந்தது அந்த மலை. உன்னதம் அனுத்தம் மிக உத்தமமாக இருந்தது, மிக உயர்ந்ததாக இருந்தது. சபா பர்வத்திலே சொன்ன இந்த வர்ணனைப்படி பொன் வெற்புக்கு அளவு பெருமை, ஒளி பெருமை, நெருங்க ஒண்ணாமை, தெய்வீக பெருமை, தைரிய பெருமை என்று பலவித பிரபாவங்கள் இருக்கின்றன என்று இந்த ஸ்லோகத்திலிருந்து தெரிகிறது. அனுத்தமம் என்பதற்கு சொல்லணும், உத்தமத்துக்கு எதிர்ப்பதும் அனுத்தமம் என்று சொல்லக்கூடாது. இதைவிட உத்தமமானது ஒன்று எதுவுமே கிடையாது என்று சொல்லலாம்படி அவ்வளவு அத்தியுத்தமமாக இருந்தது என்று அர்த்தம். இப்படி பொன் மலை பற்றி, பொன் வெற்பு பற்றி சுவாமி தேசிகன் மகாபாரத கிரந்தங்களிலே இருப்பதை பின்பற்றி அடிக்கடி வர்ணனைகள் பண்ணுவதுண்டு. என்ற சூர்ணிகையிலே கனககிரி என்று சொன்னதும் இதே பொன்வெற்பு மேருமலையை தான். சுபாஷித நீதியிலே காஞ்சனை ஆகாரியம் என்றால் மலை, காஞ்சனா என்றால் தங்கம் என்று சொல்றார். வெவ்வேறு பெயர்களிலே சொன்னது எல்லாம் இந்த மேருமலையை தான். அது என்ன மேருமலைக்கு இவ்வளவு பெயர்களா என்று கேட்டால் மேரு, சுமேரு, மகாமேரு என்ற பெயர்கள் எல்லாம் புராணங்களிலேயே இருப்பவை. தங்கமலை என்பதற்கு, பொன் என்பதற்கு சம்ஸ்கிருதத்திலே நிறைய பதங்கள் இருக்கின்றன. கனகம், ஹிரண்யம், சுவர்ணம், ஹாடகம், காஞ்சனம் என்று பல வார்த்தைகள் இருக்கின்றன. அதே மாதிரி வெற்பு அல்லது மலை என்பதற்கும் கிரி, சைலம், அச்சலம், பர்வதம், அகாரியம்
என்று எத்தனையோ வார்த்தைகள் இருக்கின்றன. இந்த இரண்டையும் சேர்க்கும் பொழுது பொன் வெற்பு என்பதை சம்ஸ்கிருதத்திலே சொல்ல வேண்டுமானால், பொன் என்பதற்கும் ஐந்தாறு பதங்கள் இருக்கின்றன, வெற்பு என்பதற்கும் ஐந்தாறு பதங்கள் இருக்கின்றன. எந்த இரண்டை வேண்டுமானாலும் வைத்து சேர்த்து வைத்துக் கொள்ளலாம். அப்படி பார்த்தால் பொன் வெற்பு என்பதற்கு கனககிரி, காஞ்சன பர்வதம் என்றெல்லாம் இருப்பது போல முப்பதுக்கும் மேற்பட்ட பரியாய பதங்கள் கிடைக்கின்றன. இதை நாம் என்னவென்று சொல்லலாம், வடமொழியினுடைய வளப்பம் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். மெய்ப்படிக்கமானது பொன்வெற்பு, இதிலே மெய்ப்படிக்கம் என்கிறாரே அது மெய்யாக்கம் உண்மையான கிரக பாத்திரம் என்றாவது அர்த்தம் கொடுக்கலாம், அல்லது அது படிக்கமானது மெய்தான் கூட அன்வயிக்கலாம், உண்மையிலேயே அது பிரதிகிரக பாத்திரமாகத்தான் என்று இரண்டு விதமாக சொல்லலாம் என்கிறது மும்மணி கோவை வியாக்கியானம். மேருவை பற்றி விஷ்ணு புராணத்திலே சொல்வது, சர்வேஷாம் த்விபவருஷாம் மேரு ருத்ரோ யதஹ. நாம் தீபங்கள் என்றும் வருஷங்கள் என்றும் இந்த பூகோளத்தை பிரித்து வைத்துக் கொண்டோமே, ஜம்பூ தீபம் பிளக்ஷத்வீபம் என்றெல்லாம் பிரிவுகள், பாரத வருஷம் கிம் புருஷ வருஷம் என்றெல்லாம் உள் பிரிவுகள், இப்படி எத்தனையோ தீபங்கள் எத்தனையோ வருஷங்கள் சொன்னோமே, அவை எல்லாவற்றுக்கும் வடக்கிலே இருக்கிறது மேரு என்கிற மலை என்று அந்த மலை இருக்கும் இடத்தினுடைய வர்ணனை விஷ்ணு புராணத்திலே நடக்கிறது. பிறகு ஸ்ரீமத் ராமாயணத்திலே மேருவை பற்றி பெயர் சொல்லாமல் ஒரு குறிப்பு வருகிறது வேறு பெயருடன். தமதி சைலேந்திரம் உத்தர பயசாம் நிதிஹி சோமகிரீர் நாம மத்யேஹே மமயோ மகானே சது தேசோ விசூர்யோபி சத்ய பாசா பிரகாசே என்கிறது வால்மீகி ராமாயணம். சுக்ரீவன் வர்ணிக்கிறான், அந்த பெரிய மலையை தாண்டி போனால் வடக்கு சமுத்திரம் வரும், அங்கே ஒரு மலை இருக்கிறது, அது தங்கமயமாக இருக்கிறது, அந்த தேசத்திலே சூரிய கிரணாவிட்டாலும் அந்த மலையினுடைய ஒளியினாலேயே அந்த தேசம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்று வால்மீகி ராமாயணத்திலே கொடுத்த வர்ணனை. இந்த வர்ணனைகளை எல்லாம் பார்த்தால் மேரு மலை என்பது எந்த மலை, எங்கே இருக்கிறது என்று நிறைய பேர் ஆராய்ச்சிகள் பண்ணுகிறார்கள், அதிலே சில ஹேஷ்யங்கள் வைக்கிறார்கள். சில பேர் சொல்கிறார்கள் சைபீரியத்திலே வடக்கே உத்தர குரு என்ற நாடு, அது மகாபாரதத்திலே பிரசித்தமான உத்தர குரு கஷேத்திரமானது இன்றைக்கு சைபீரியா இருக்கிறது, அங்கே இருக்க மலைதான் மேருமலை என்று சில பேர் சொல்கிறார்கள். இன்னும் சில சொல்கிறார்கள் வட துருவ பகுதி இருக்கிறதே அதுதானே எல்லாவற்றுக்கும் வடக்கே இருக்கிறது, எல்லா தீபங்களுக்கும் எல்லா வருஷங்களுக்கும் வடக்கே என்று குறிப்பு கொடுத்திருக்கிறபடியினாலே அந்த துருவ பகுதிக்கு தான் மேரு என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று சிலர் சொல்கிறார்கள். இன்னும் சில பேர் சொல்லுகிறார்கள் பூமி என்பது கோளமாக இருக்கிறது, அந்த கோள நடுவிலே போகிற அச்சு அக்ஷமாக இருக்கிற ஒரு தண்டு போல இருக்கிறது, அதற்குத்தான் மேரு என்று பெயர். மேரு தண்டம் என்று நம்முடைய சரீரத்திலேயும் ஒரு அவயவத்தை சொல்லுகிறோம் அல்லவா, அது அச்சு போல் தானே ஓடுகிறது என்று. இன்னும் சில பேர் சொல்கிறார்கள் காஷ்மீருக்கு வடக்கு பகுதியிலே பாமீர் மலை என்று இருக்கிறதே அதுதான் மேரு என்று. இன்னும் சில பேர் கைலாச மலைதான் மேரு மலை என்று சொல்கிறார்கள். வாஸ்தவத்திலே நாம் எதை நம்புவது என்றால் அதிருஷ்யமாக துராசதமாக இருக்கும் என்று சொன்னபடியினாலே நம்முடைய கண்ணுக்கெல்லாம் பெரிய வட துருவ பகுதியிலே இருக்கிற மலை என்றுதான் சொல்ல வேண்டும். இதை பற்றிய குறிப்புகள் மத்திய புராணத்திலே, கூர்ம புராணத்திலே,
பாகவத புராணத்திலே, ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே, தேவி பாகவதத்திலே, ராமாயணத்திலே, மகாபாரதத்திலே என்று ஏராளமான பிராச்சீன கிரந்தங்களிலே வர்ணனை இருக்கிறது. அவ்வளவு தூரம் இதற்கு எல்லாவற்றையும் விட பிராச்சீன சமமான வேதத்திலே கூட மேருமலையை பற்றிய பிரஸ்தாவம் உண்டு. நகிஷே குமிவ மகாமேரும் கந்தும் என்று, மகாமலைக்கு போக முடியாது என்றார். சுமேரு பிருத்வி மத்தியே ஸ்ரூயதே ந து த்ருஷ்யதே சர்வேஷாமேவ வர்ண வர்ஷாணாம் என்று இருக்க வேண்டும். மேரோருத்தரதஸ்திதிஹி, இந்த மேருமலையை பற்றி நம்முடைய புராணங்கள் மட்டுமில்லை, நம்முடைய கொள்கைகளில் பலவற்றை வேண்டாம் என்று நிராகரித்து விட்ட பௌத்த ஜெயின புஸ்தகங்களிலே கூட மேருமலையை பற்றின பிரஸ்தாபம் உண்டு, வர்ணனை உண்டு. அதிலே ஒன்று சுமேருகு பிருத்திவி மத்தியே ஸ்ரூயதே நது திருஷ்யதே என்று சொல்கிறது. மேருமலை என்பது கேட்கப்படுகிறது ஆனால் பார்க்கப்படவில்லை, அதுதான் பார்க்க முடியாது என்று அவர்களும் தங்களுடைய கிரந்தங்களிலே மேருமலையை பற்றி நிறைய எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது இன்றைய உபன்யாசத்தினுடைய கடைசி பகுதி மேருமலையினுடைய சில சிறப்புகளை கூறி தேசிகன் அது மூலமாக நமக்கு வழங்குகிற அறிவுரைகள் என்பது. ஒரே ஒரு ஸ்லோகத்தை சொல்லி நிறுத்திவிடுவோம், வேறு ஸ்லோகங்களும் சுபாஷித நிதியிலே உண்டு, அவை இன்னொரு நாள் பார்க்கலாம், இன்னொரு சமயத்திலே பார்க்கலாம். அஹாரிய சர்வமத்யஸ்தாஞ்சனத்யுதி முத்வஹன் தத்ரதக்ஷிணயோத்யத்வம் உபயாதி சதோன்னத. இந்த ஸ்லோகத்திலே, இந்த சின்ன ஸ்லோகத்திலே ஒரு பக்கம் மேருமலை, இன்னொரு பக்கம் கல்வி கேள்விகளில சிறந்தவனான சான்றோன் எனக்கூடிய பெரிய குணசாலி, இவ்விரண்டு பேருக்கும் முழு கிளேடையாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. ஒரே பதங்களாலே மேருமலையையும் வர்ணிக்கலாம், அந்த சான்றோனையும் பெரியவனையும் மகாத்மாவையும் வர்ணிக்கலாம். என்னென்ன பதங்கள் இரண்டு பேருக்கும் பொதுவாக அமையக்கூடியவை என்று கேட்டால், முதல் பதம் அஹாரியஹ, ரெண்டு பேருமே அஹாரியர்கள் தான். இரண்டாவது சர்வ மத்யஸ்தஹ, இரண்டு பேரும் மத்தியஸ்தர்கள் தான். மூன்றாவது பதம் காஞ்சனத்யுதி முத்வஹன், இரண்டு பேருமே காஞ்சனத்யுதியை வகிப்பவர்கள் தான். அடுத்த பதம் சத்ரதக்ஷிணயோக்யஹ, ரெண்டு பேருமே சத்ரதக்ஷிணத்துக்கு தகுந்தவர்கள் தான். ததோன்னதஹ, இரண்டு பேருமே எப்பொழுதும் உன்னதர்கள் தான் என்று ஐந்து ஒப்புமைகளை சொல்லியிருக்கிறார். இந்த அஞ்சு சாதிருஷ்யங்களையும் புரிந்து கொண்டு ரசிக்கப் போகிறோம் இப்பொழுது கடைசி பகுதியிலே. முதலாவது அஹாரிய என்பது, மலைக்கு அஹாரியம் என்று பெயர். அஹாரியம்னாலே மலையின் அர்த்தம். அமர கோஷத்திலே மகீந்திர சிகர க்ஷ்மாபிருதர பர்வதம், மகீந்திரம் சிகரம் க்ஷ்மாபிருதி அஹாரியம் தரம் பர்வதம், இவையெல்லாம் ஒரே அர்த்தம் கொண்டவை என்று அடுக்கி வைத்திருக்கிறான் அமரசிம்மன். அதனாலே அஹாரியம் என்றால் மலை என்ற அர்த்தம் கிடைத்து விட்டது. ஆனால் சான்றோனுக்கு எப்படி அஹாரியம் என்பது ஒட்டும் என்றால், ந ஹாரியா அஹாரியா, அஹாரியா என்பதற்கு எதிர்ப்பதும் அஹாரியம் என்று சொல்லி இவனை ஹரிக்குவது முடியாது, சான்றோன் ஹரிக்க முடியாதவன், அபஹரிக்க முடியாதவன், இழுத்து இழுப்புக்கெல்லாம் வந்துவிட மாட்டான், அவன் தன்னுடைய நிலையிலே உறுதிப்பாட்டுடன் இருப்பான், அவனை நாம் இழுக்க முடியாது என்றார். இப்படி இரண்டு அகாரியங்களா. அடுத்தது சர்வ மத்யஸ்தஹா, மேரு வந்து எல்லாத்துக்கும் நடுவிலே இருக்கிறது. அடிக்கடி பிரபஞ்ச பூமியினுடைய மத்தியத்திலே இருப்பதாக நாம் ஏற்கனவே பல பிரமாண வசனங்களை பார்த்துவிட்டோம். பூமத்யே மேரு ஹூன்னு வசனம் கூட இருக்கிறது.
இவன் எப்படி மத்தியஸ்தன் என்று கேட்டால், மத்தியஸ்தன் என்றால் பட்சபாதம் இல்லாமல் நடுநிலையிலே நிற்பவன். ஆகையினாலே இருவருக்கும் மத்தியஸ்தன்மை என்பது பொதுவாச்சு. அடுத்தது மூன்றாவது சாதிருஷ்யம், காஞ்சன த்யுதி முத்வஹன் என்று. காஞ்சனம் என்றால் தங்கம், த்யுதி என்றால் காந்தி. மேரு தங்கத்தினுடைய மிளிர்ச்சியை வைத்துக் கொண்டிருக்கிறது தன்னிடம். ஏனென்றால் மேரு தங்கத்தை வேற எந்த மலைக்கும் இப்படி காஞ்சன த்யுதி என்பது கிடையாது, அது மேருக்கு மட்டும் இருக்கிறது. சரி, இந்த பக்கம் சான்றோனுக்கு காஞ்சன த்யுதியை வகிப்பது எப்படி என்றால், காம் சன த்யுதி என்று பிரித்துவிட்டு ஏதோ ஒரு விதமான வர்ணிக்க முடியாத வர்ணனாதீதமான ஒரு த்யுதியை, ஒரு காந்தியை, ஒரு மிளிர்ச்சியை இந்த சான்றோன் வகித்துக் கொண்டிருக்கிறான். என்ன என்றால் அதற்கு பிரம்ம வர்க்கம் என்ற அவனுக்கு பெயர். ருதம் ஜனயந்த என்று சூத்திரத்திலே வருகிறதே, இந்த பிராம்ம என்பது இதுதான். இவனுக்கு இருக்கிற த்யுதி பிரம்மவர்ச்சசி பவதி என்று அடிக்கடி வேதத்திலே வருகிறதே, அந்த பிரம்மவர்ச்சசி இவனிடம் இருப்பதனாலே காஞ்சன விளக்க முடியாத ஒரு த்யுதியை இவனும் வைத்துக் கொண்டிருக்கிறான். யாராலும் அதை வர்ணிக்க முடியாது. அடுத்த சாதிருஷ்யம் கடைசியானது, பிரதக்ஷிணயோக்ய மேருமலையை பிரதக்ஷிணம் பண்ணுகின்றனர். எதை? சூரியன், சந்திரன், கிரகங்கள், நட்சத்திரங்கள் எல்லாமே பிரதக்ஷிணம் பண்ணுகின்றன. சத் என்று நட்சத்திரங்களுக்கு பெயர். அந்த சத் பிரதக்ஷிணம் பண்ணுவது அதற்கு யோக்கியமாக இருக்கிறது மேருமலை. புராணங்களிலே வருவது இது. சத் என்பதற்கு நல்லவர்கள் என்று இன்னொரு அர்த்தம். சத் பிரதக்ஷிண யோக்கியம் நல்லவர்கள் எல்லாம் இந்த சான்றோன் இருக்கிறானே மகாத்மா, இவனை பிரதக்ஷிணம் பண்ணுகிறார்கள். நமஸ்காரம் பண்ணுவது போலே, பிரணாமம் பண்ணுவது போலே பிரதக்ஷிணம் பண்ணுவது என்பது அவனுடைய பெருமை, என் மதிப்பு மதித்து அதன்படி செய்கிற காரியம், அவனுடைய உயர்வை ஒப்புக்கொள்கிற காரியம் பிரதக்ஷிணம் பண்ணுவது. பிரதக்ஷிணம் பண்ணுவதற்கு தக்கவாறு மேருமலை இருக்கிறது. நல்லோராலே மரியாதையுடன் வலம் வரத்தக்குமாறு இந்த சான்றோனும் இருக்கிறார். இவ்வாறாக மேருமலையின் மூலமாக மேருமலைக்கு இருக்கிற சில பண்புகளை பயன்படுத்தி மிகவும் உயர்ந்தவனான மகாத்மன் எப்படியெல்லாம் இருப்பான் என்கிற அறிவுரையை, நீதியை நமக்கு இந்த சுபாஷித நீதி ஸ்லோகம் வழங்கியது. இன்றைக்கு இதுவரை ஐந்து விஷயங்களை பார்த்தோம். இப்படிக்கு மிக்கன்றெடுத்த பாதம் கழுவ மெய்ப்படிக்கமானது பொன் வெற்பு என்பதற்கு சம்பந்தப்பட்ட அஞ்சு தாத்பரியங்களை இன்றைக்கு விளக்கிக் கொண்டோம். இனி அடுத்த வாரம் வெற்புடன் ஒன்றி அயிந்தையில் வெவ்வினை தீர்மருந்தொன்று என்று அடுத்த பாசுரத்தினுடைய முதல் வரியை அனுபவிக்கப் போகிறோம். சீரார்த்தோப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.